Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தக்காளி குருமா பார்க்க போறோம். அது ரொம்ப ஈஸியாவும் சட்டுனும் செஞ்சிடலாம் friends. இது தக்காளி குருமாவை இன்னைக்கு நாங்க ஆப்பத்தோட தான் சைட் டிஷா வச்சு சாப்பிட போறோம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும் friends. நாம எப்போ ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் இல்லனா வெஜிடபிள் குருமா தான் வச்சு சாப்பிடுவோம். ஆனா இந்த வாட்டி நீங்க இந்த மாதிரி தக்காளி குருமா ட்ரை பண்ணி ஆப்பத்துக்கு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆப்பத்துக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னட்டு பார்க்கலாம். 5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு பொச்சைக்கிழ வச்சு அரைச்சி வச்சுருக்கேன், தேவைக்கான எண்ணெய், மஞ்சத்தூள், கல்பாசி, 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே பட்டை, கிராம்பு, இந்த கல்பாசி போட்டுக்கோங்க. அது நல்லா புரிஞ்சு வரப்போ இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கி வர்றதுக்காக நாம் இந்த குருமாக்கு தேவையான உப்பை வந்து இப்போ சேர்த்துடலாம். உப்பு போட்ட உடனே அது நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வருது, வெங்காயம் பாருங்கள். இப்போ மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்துலேயே நல்லா மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வைங்க. ஏன்னா அதில் தக்காளி பச்சை வாசனையும் மிளகாத்தூளோட நெடியும் போகணும். அதனால் மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க அதை. இதில் நம்ம கரம் மசாலா பவுடர்லாம் எதுவும் தனியாக சேர்க்கலை, ஆரம்பத்தில் போட்ட அந்த பட்டை கிராம்புலாம் மட்டும்தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்லை, 2-3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதுங்க. அதோட கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ நான் ஆப்பம் சுட போகிறேன். ஆப்பத்தோட இந்த குருமா வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இந்த ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டில் ஆப்பம் எடுத்து வச்சு இப்போ குருமாவோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆப்பம் சாஃப்டாகவும் இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஒரு வாய் ஆப்பம் எடுத்து குருமாவில் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.